வணக்கம். இந்த நிகழ்படத்தில் தமிழ் விக்ஷனரி தளத்தை கொடுத்த அறிமுகம், இதில் சொற்களை எப்படி சேர்க்கிறது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். தமிழ் விக்ஷனரி அப்படின்னா என்னென்னா, உலக மொழிகள் எந்த மொழிக்கும் தமிழ் உட்பட்ட எந்த மொழிக்கும் தமிழில் பொருள் விளக்குவது, அர்த்தம் விளக்குவது தான் தமிழ் விக்ஷனரி தளத்துடைய நோக்கம். இதில் இப்போது 6200 சொற்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த தளத்தில் எப்படி ஒரு பொருள் ஒரு சொல்லுக்கான பொருளை தேடுவது? எளிமையாக தேடு தளத்தில், தேடு அப்படிங்கிற இடத்துல நீங்கள் சொல்லை உள்ளிட்டு தேடலாம். எடுத்துக்காட்டுக்கு மங்கி அப்படின்னு உள்ளிட்டு தேடினேன், அதுக்கான பக்கம் விளக்கம் இருந்தால் அந்த பக்கத்துக்கு உங்களை இட்டு செல்லும். இப்போ மங்கி குரங்கு என்கிற பக்கத்துக்கு குரங்கு என்கிற விளக்கம் தந்திருக்கு. இப்போ இந்த மங்கி அப்படிங்கிற சொல்லை எப்படி உச்சரிக்கிறது, எப்படி பழுக்கிறது அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டும் இங்கே தரப்பட்டிருக்கு. இந்த பழுக்கள் அப்படிங்கிற இணைப்பை பின்பற்றி நீங்கள் இதை எப்படி உச்சரிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம், ஒலிக்கோப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை இதில் நீங்கள் தேடுன சொல் இல்லாட்டி நேரடி அந்த பக்கத்துக்கு போகாமல் அந்த சொல் இடம்பெற்றிருக்கக்கூடிய வேறு பக்கத்துக்கு உங்களுக்கு எடுத்து சொல்லு. எடுத்துக்காட்டுக்கு சினிமா அப்படிங்கிறத நீங்கள் தேடுனீங்கன்னா அந்த சொல் இடம்பெற்றிருக்கிற பக்கங்களை உங்களுக்கு காட்டும். இப்போ சினிமாங்கிற நேரடியான பக்கத்துக்கு இங்கே இருக்குது, அங்கே எடுத்துகிட்டு போகலாம். இல்லை வேறு எந்த பக்கத்தில் அந்த சொல் இருந்தாலும் அதை இங்கே இந்த தேடல் முடிவுகளில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் தேடின சொல் இங்கே இல்லாட்டி கோரப்பட்ட சொற்கள் அப்படிங்கிற பக்கத்தில் அதை நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த பக்கத்தில் இந்த தளத்தில் தேடி கிடைக்காத சொற்களை வந்து வேண்டி கேட்டிருக்காங்க. இப்போ நிரோஜன், ரமேஷ் போன்றவர்கள் கேட்டிருக்காங்க. இதில் சேர்க்கறக்கு இந்த தொகு அப்படிங்கிற இணைப்பை நீங்கள் பின்பற்றி இந்த பக்கத்தில் அடுத்து வரக்கூடிய பக்கத்தில் உங்கள் வேண்டுகோளை நீங்கள் சேர்க்கலாம். அதுக்கான பொருள் தெரிஞ்சவங்க எவ்வளோ சீக்கிரம் விளக்க முடியுமோ தருவாங்க. இப்போது இந்த தளத்தில் வேறு எப்படியெல்லாம் உலாவலாம், என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறக்கு, இந்த தளத்தில் உள்ள எல்லா சொற்களையும் பார்க்குறக்கு அனைத்து சொற்கள் அப்படிங்கிற இணைப்பை பின்பற்றி நீங்கள் பார்க்கலாம். வந்து கேப் முதல் மாடஸ்டி வரை அப்படின்னா இப்போது இதில் நீங்கள் பின்பற்றி போனீங்கன்னா கேப் அப்படிங்கிற சொல்ல தொடங்கி அதுக்கு அடுத்து அகர வரிசையில் வரக்கூடிய சொற்கள் வரிசையாக வந்து பார்க்கலாம். அது போல் அந்த தளத்தில் புதுசாக சேர்க்கப்பட்ட சொற்கள் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா புதிய சொற்கள் அப்படிங்கிற இணைப்பை பின்பற்றி பார்க்கலாம். இப்போ வெறும் தனித்தனி சொற்களாக இல்லாமல் ஒரு கருப்பொருளை மையமாக வைத்து சொற்பட்டியல்கள் தரும், அதை பின்னிணைப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இயல்பியல், வேதியியல் அப்படின்னு தனித்தனி பட்டியல்கள் இருக்குது. இல்லை இயல்பியல் பட்டியலில் சொற்கள் அதுக்கான ஆங்கில பதங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதை தவிர சொல் வரிசை பட்டியல்கள் வந்து அகர வரிசையில் நீங்கள் பார்க்கலாம். இப்போது ஏ அப்படிங்கிற சொல்ல நீங்கள் எழுத்து பின்பற்றி ஏ அதில் தொடங்குகிற சொற்களை நீங்கள் பார்க்கலாம். எடுத்துக்காட்டு ஹெச் அதை தொடங்கி அடுத்தடுத்து அகர வரிசையில் வரக்கூடிய சொற்களை நீங்கள் இங்கே பார்க்கலாம். தமிழ் எழுத்துக்களுக்கு அதே போல் ஆங்கில எழுத்துக்களுக்கு இங்கே இருக்கு. இப்போது இதில் ஒரு சொல்லை எப்படி சேர்க்கறது அப்படிங்கிறதுக்கு முகப்பு பக்கத்துலேருந்து இணைப்பு இருக்குது. புது சொற்களுக்கான பொருளை சேர்க்க இந்த பக்கத்திற்கு செல்லுங்கள். இதே பக்கத்துக்கு புதிய சொற்களை சேர்க்கும் அப்படிங்கிற இணைப்பை பின்பற்றி இங்கே போகலாம். இந்த இணைப்பு எல்லா பக்கத்துலேயும் உங்களுக்கு கிடைக்கும், இந்த புதிய சொற்களை சேர்க்கும் அப்படிங்கிறதுக்கான இணைப்பு. இந்த பக்கத்தில் சொற்களை சேர்க்கறதுக்கு முன்னாடி புது பயனர்களுக்கான உதவி அப்படிங்கிற பக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். இதில் புது பயனர்களுக்கான உதவி குறிப்புகளை தந்திருக்கோம்.
இதில் விக்ஷனரியில் எப்படி தேடுறது, சொற்களை எப்படி சேர்க்கறதுங்கிறதுக்கு விழா வரியாக எடுத்துக்காட்டுகளோட விளக்கியிருக்கோம். சரி, இப்போ ஒரு புது சொல்லை சேர்த்து பார்க்கலாம். புதிய சொற்களை சேர்க்கவும். இப்போது தமிழ், ஆங்கிலம் இந்த இரண்டுக்கு மட்டும் எளிமைப்படுத்தப்பட்ட படிவங்களை தந்திருக்கோம். ஆனால் எந்த மொழிக்கும் நீங்கள் ஒரு சொல்லை சேர்க்கலாம். எடுத்துக்காட்டுக்கு சினிமோட்டோகிராஃபி அப்படிங்கிற ஒரு ஆங்கில சொல்ல நம்ம சேர்க்கலாம். இது வந்து ஒரு பெயர் சொல், அதனால் நவுன் அப்படிங்கிற படிவத்தில் தரோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய சொல் வினையாக இருந்தால் வெர்ப் அப்படிங்கிறதில் சேருங்க. அதே மாதிரி வேறு வேறு வடிவங்கள் உங்களுக்கு இருக்குது. இப்போ க்ரியேட் அப்படிங்கிறத எழுத்துனேன், அதுக்கான பக்கம் இங்கே வருது. இப்போ சினிமோட்டோகிராஃபிக்கு தமிழில் பெரிதும் வழங்குகிற சொல் என்னென்னா ஒளிப்பதிவு. அதை வந்து இங்கே தரோம். இப்போ ஒளிப்பதிவு கொடுத்தாச்சு. இப்போ கொடுத்துட்டு இந்த பொருள் சேர்த்தாச்சு. இப்போ அந்த பொருள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே தெளிவாக தந்துடுறோம். பக்கத்தை சேமிக்கும் அப்படின்னா சேமிக்கும். அவ்வளவுதான். இப்போ இந்த பக்கத்தை ஒரு சொல்லை சேர்த்து அதுக்கான பொருளையும் நம்ம கொடுத்தாச்சு. இப்போது இந்த சொல்லில் இந்த பொருள் உங்களுக்கு பிடிக்கல, இல்லை ஒரு மாற்றுக்கருத்து அப்படின்னா இந்த உரையாடல் அப்படிங்கிற இணைப்பை பின்பற்றி அந்த பக்கத்தில் நீங்கள் அதை குறித்து உரையாடலாம். இப்போது ஒரு சொல்லை யார் சேர்த்துருக்கா, இந்த பக்கத்தில் யார் யார் பங்களிச்சிருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு வரலாறு அப்படிங்கிற பக்கத்தை பார்க்கலாம். இப்போ இந்த பக்கத்தில் 26 ஜூலை அன்னைக்கு ரவி ட்ரீம்ஸ் என்பவர் சேர்த்துருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கலாம். அண்மைய மாற்றங்கள், இந்த பக்கத்தில் அண்மையில் இந்த தளத்தில் யார் யார் பங்களிச்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அது மூலம் இப்போது முனைப்பாக செயல்படுற பங்களிப்பாளர்கள் யார் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அவங்க கூட தொடர்பு கொள்ளலாம். இப்போது ஒவ்வொரு பயனருக்கும் இந்த டாக் அப்படிங்கிற பக்கம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பயனரோட ஏதாச்சும் கலந்துரையாட நினைக்கிறீங்கன்னா அவருக்கான பேச்சு பக்கம் இந்த டாக்கை பின்பற்றி போய் அங்கே நீங்கள் உரையாடலாம். இது என்னுடைய பயனர் பக்கம், எனக்கு ஏதாச்சும் தெரிவிக்கிறனா நீங்கள் இங்கே தெரிவிக்கலாம். இப்போது தனியாக ஒரு சொல் இல்லாமல் ஏதோ ஒரு சொல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த குறிப்பில் வழி பக்கம் அப்படிங்கிறத பின்பற்றலாம். இது ஏதோ ஒரு சொல்லை உங்களுக்கு தரும். அப்போ புது புது சொற்களை நீங்கள் கண்டுக்க அறிந்து கொள்ள இது வந்து உங்களுக்கு உதவும். இந்த தளத்தை தொகுப்பது, சொற்களை சேர்ப்பது குறித்த சந்தேகங்களுக்கான பதில்களை இந்த உதவி அப்படிங்கிற பக்கத்தில் தந்திருக்கும். தமிழ் விக்ஷனரி தளத்தில் எந்த மொழிக்கும் தமிழில் பொருள் தர்றாங்கிறத, இப்போ தற்போது ஆங்கிலம் தமிழ் மொழி சொற்கள் மட்டும் அதிகமாக இருக்குது. எந்த மொழி சொல்லையும் சேர்க்க உங்களுடைய பங்களிப்பை வரவேற்கிறோம். இந்த விளக்கம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.